தமிழ்நா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் ஊரடங்கானது ஜூலை ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்னென்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் கடைபிடிக்க போகிறாங்க அதற்கு என்னென்ன மாதிரியான அரசு உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஜூலை ஐந்தாம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதையொட்டி தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமீப நாட்களாக கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இந்த ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் அதன்படி தற்போது ஜூலை ஐந்தாம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளின்படி குறைந்துள்ள கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி விழுப்புரம் வேலூர் விருதுநகர் ஆகிய இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாவட்டத்திற்குள் பொது போக்குவரத்துகள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமல் ஐம்பது சதவீத இருக்கைகள் மற்றும் பயன்படுத்தி பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதற்கு அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது அதற்கான என்னென்ன தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பதிவிடுகிறேன் அதுவரை நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்